ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்ம எல்லாருமே லக்ஸரி கார் வாங்குவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நான் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன தான் லக்ஸரி கார் நம்ம வாங்கினாலும் எல்லா வீட்டுமே கண்டிப்பாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு கார் வந்து இருக்கணும், ஒரு மைலேஜ் கார் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எஸ் காசு வந்துருக்கிறோம். ஒரு யூஸ்டு கார் வாங்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், இதெல்லாமே வந்து அவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் நியூ கார் ஷோரூம் கொண்டு போயிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்க்குற ரேட்டை விட நாங்கள் பெஸ்ட்டாக எடுத்துக்கிறோம், கண்டிப்பாக பெஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். 7-speed டிசிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது இந்த வண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா 2015 சிங்கிள் ஓனர், 9000 ரன் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 lakhs கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள் தான். 16 lakhs தான் கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள் தான். 16 lakhs தானா? ஸோ இந்த ஹாரியரில் இந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரேட். ரொம்ப பார்க்கறதுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் பயங்கரமாகவே இருக்கும். இது லோகோவெலாம் ரொம்ப புதுசாக இருக்குது. இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாடிஃபை பண்ண கார் அப்படிலாம் வந்து கிடையாது, அதோட லோகோவே அதுதான். சாங்யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார், லக்ஸரி கார் எல்லாரும் வாங்கணுன்றது என்னோட ஒரு ட்ரீம். இந்த டைம் வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபர், லாஸ்ட் டைம் வந்துட்டு 10 liter 20 liter தான் சொல்லியிருந்தோம். இந்த டைம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் எல்லாமே ஃபுல் டேங்க் பண்ணி தரலாம் எல்லா வண்டியுமே. ஹலோ வால், நான் மோசஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கொளத்தூரில் இருக்கிற எஸ்காஸ் தாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ எஸ்காஸ் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு குவாலிட்டியான காஸ் சிங்கிள் ஓனர் காஸ், லோ மைலேஜ் காஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். நிறைய மெயினாக வந்து குவாலிட்டியான காசு தான். ஒரு யூஸ்டு கார் வாங்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், அதெல்லாமே வந்து அவங்ககிட்ட இருக்குது. அதுக்காக தான் அகெயின் நம்ம அந்த எஸ்காஸுக்கு வந்துருக்கணும். அந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கொடுக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட் நமக்கு பண்ணும்போது நம்மளோட சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணணும்ல. அதுக்காக தான் ஆனால் வந்து நான் வந்து ரீசெண்டாக நிறைய வந்து லக்ஸரி காசு உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ லக்ஸரி காசு எல்லோரும் வாங்கணுன்றது என்னோட ஒரு ட்ரீம். அதுக்காக வந்து சர்வீஸ் எங்கே பண்ணுறாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் அந்த ஆக்சரிஸு ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்ம எல்லாருமே வந்து லக்ஸரி கார் வாங்குவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நான் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து என்ன தான் லக்ஸரி காசு நம்ம வாங்கினாலும் எல்லா வீட்டுமே கண்டிப்பாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு கார் வந்து இருக்கணும், ஒரு மைலேஜ் கார் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எஸ்காஸ் வந்திருக்கிறோம். ஸோ எஸ்காஸ்க்குள்ளே வந்து எப்பயுமே நல்ல ஒரு கலெக்ஷன் வச்சு நம்மளை வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஏன்னா நமக்கு வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ வாங்க உள்ள போய் எல்லா காசுமே வந்து பார்க்கலாம். வந்து மேனேஜர் செல்வம் சார் வந்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அவங்களை வந்து மீட் பண்ணி பேசலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஆட் பிரேக். எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பூட்மோ. ஸோ பூட்மோ அப்படின்றது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், லைக் ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு. ஸோ அவங்ககிட்ட A to Z ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய வந்து கேட்லாக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கிடைக்குது. அண்ட் முக்கியமாக வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களோட டோர் ஸ்டெப் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ஒரு பொருளை பூட்மோவில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். பேன் இந்தியா டெலிவரி வந்து கொடுத்துட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்கள். ஏன்னா வந்து வீட்டிலேருந்தே ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 days அஸ்யூர் ரிட்டர்ன் பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து பூட் மோலில் ரிட்டர்ன் வந்து பண்ணிக்கலாம். இது மூலமாக அவங்க வந்து பயங்கரமாக ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பூட் மோலில் நீங்கள் எப்படி வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப வந்து ஈஸி தான். அவங்ககிட்ட அப்ளிகேஷன் இருக்குது, வெப்சைட் இருக்குது. ஸோ வந்து அவங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்போஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட காரோட நேம் ஹுண்டாய், i20, ஆஸ்ட்ரா, 1.2 liter அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட கேட்லாக்ஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட OEM ஸ்பேர் பார்ட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படினாலும் நீங்கள் வந்து அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ பூட்மோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பின் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பூட்மோ வந்து ஒரு வேலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எஸ்காஸோட மேனேஜர் மிஸ்டர் செல்வம் சார் தான் வந்துருக்காங்க. ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்குது சார். ஸோ எஸ்காஸ் பற்றி நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயங்கர சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஃபுல் டேங்க் ஃபியூவலாக இருக்கட்டும், அந்த ஃபாஸ்ட்ராக் பண்ணுறோம், ஃப்ரீ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணித்தரோம். நமக்கு நிறைய இடத்துல சார்ஜ் பண்ணுறாங்க, நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கலாம், அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணிடுறீங்க. ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம். அது இல்லாமல் உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இப்போ ரெகுலராக வந்துட்டு நம்ம ரெகுலராகவே டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 பேர் வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து 10 days ஸ்டாக்கில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்துருவாங்க, 1 week கழிச்சு 10 days கழிச்சு ஆஃபீஸ் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணி வந்து வருவாங்க. அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு நமக்கு அவங்களே வந்துடுவாங்களே. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து கஸ்டமர்ஸே வந்துட்டு நிறைய எக்ஸ்சேஞ்ச் எடுத்திங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். நம்ம அவங்க வந்து கேட்குறாங்க, கஸ்டமரே கேட்குறாங்க, நம்ம ஓல்டு கார் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்களா, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்களா, நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எங்களுக்கு பண்ணிட்டாச்சுன்னு கேட்பாங்க. அதை நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் கார் வந்துட்டு 100% எடுத்துக்கிறோம். நம்ம வந்து அவங்களோட கார் வந்து எஸ்காஸ் கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு கார் வண்டி வந்து நேரில் வந்து பார்த்துட்டோம்னா வண்டி வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இமீடியட்டாக பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துட்டு வெளியில் மார்க்கெட் ப்ரைஸ் நாங்கள் பெஸ்ட்டாக எடுத்துக்கோம் நாங்கள். ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த ஒரு பெனிஃபிட் ஆகும், பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக. ஓ, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் வண்டியும் எடுத்துக்கலாம். நம்ம லோ பட்ஜெட் 2010 லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் ப்ரீமியம் வண்டியும் எல்லா வண்டியுமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் நமக்கு. ஓகே சார், எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தானா இல்லை வாங்கிக்கிறீங்களா? சப்போஸ் கார் நீங்கள் எங்கள்கிட்ட கார் வாங்கலாம் கூட உங்கள் கார் மட்டும் செப்பரேட்டாக கூட நாங்கள்
பைபேக் பண்ணி எடுத்துக்கோம். இமீடியட்டாக கேஷ் கேஷ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனிங் இமீடியட்டாக பண்ணிவிடுவோம். நம்ம டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். நம்ம ஓகே ஓகே அதுவுமே நீங்கள் நியூ கார் ஷோரூம் கொண்டு போயிட்டு நீங்கள் அங்கே எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்க்குற ரேட்டை விட நாங்கள் பெஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். செக் பண்ணிகிட்டே வரலாம்ல? செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நீ தான் ரெண்டு மணி நேரத்தில் செக் பண்ணிட்டே வாங்க, நான் பெஸ்ட்டாக கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஸோ இன்னைக்கு சார் இன்னைக்கு எஸ்காஸில் என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம்? எஸ்காஸ் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சிங்கிள் நம்பர் ஒன்ல ஆடி Q3 இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கியா செல்டாஸ் இருக்கு, அப்புறம் எண்டோவர் இருக்கு, ரெக்ஸ்டான் இருக்கு, ஹேரியர் இருக்கு, அப்புறம் நெக்ஸ்டன் ஆட்டோமேட்டிக் வண்டி இருக்கு. எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் நமக்கு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து இருக்கு இன்னைக்கு. ஆமாம், எல்லாமே இருக்கு சார். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே இருக்கு. கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ. ஸோ Q3லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? Q3 பார்த்தீங்கன்னா 2014 மாடல் இது. இது ப்ரீமியம் ப்ளஸ் டாப் அண்ட் மாடல் டீசல் ஆட்டோமேட்டிக்கு செகண்ட் ஓனர். ஓகே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 60,000 ரன் ஆயிருக்கு. ப்ராப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே வந்துடும். விஐபி நம்பர் சிங்கிள் நம்பர் ஒன் தான். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லோவாக தான் கோட் பண்ணுறோம். 16 lakhs தான் கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். 16 lakhs தானா? ஆமாம், ஜஸ்ட் 16 lakhs. இதே சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு அப் டு 19 lakhs வரும் இன்னைக்கு வெளியில். அப்போ நியூ கார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 lakhs வரும் இன்னைக்கு ஆன்ரோட் காஸ்ட்டு. நம்ம வந்து 16 lakhs தான் கோட் பண்ணுறது. ஓகே. ஸ்டார்டிங் நெகோஷியபிள் தான் அது. கண்டிஷன் எப்படி சார் இருக்கு? தேங்க்ஸ் சார். கண்டிஷன் கண்டிஷன் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் தான். ஓகே. வண்டி பக்காவாக இருக்குது. எந்த கம்ப்ளைண்ட்மே கிடையாது. சூப்பர். ஸோ இந்த மாதிரி இதோட ஒரு ஃபேன்சி நம்பர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபேன்சி நம்பர் எதிர்பார்க்க முடியாது. விஐபி நம்பர் இப்போ வாங்கினா ரொம்ப டிலே ஆகும், டைம் ஆகும். 1.5 lakhs மேலே எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் நமக்கு. ஃபினான்ஸ் பண்ண முடியும்ல வண்டி? ஃபினான்ஸ் தாராளமாக பண்ணலாம் சார். இது ஃபினான்ஸ் வந்து 85% வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ செகண்ட் ஓனராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் ப்ரைஸ். செகண்ட் ஓனர்னால தான் ப்ரைஸும் கம்மி, உங்களுக்கு ஃபினான்ஸ் 85%. சிங்கிள் ஓனர் வந்து ஃபினான்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ப்ளஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், 3 lakhs மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வண்டியில் இருக்கும்? இந்த பட்ஜெட்டில் வாங்கி இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் லைட் இருக்கும், பார்க்கிங் சென்சார் இருக்குது, ப்ளஸ் லெதர் ஷீட் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, பனாரமிக் சென்ட்ரூஃப் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லை அந்த ஆட்டோமேட்டிக் மோட்டர், ஆட்டோமேட்டிக் மோட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அது எல்லாமே இருக்குது சீட்டில். எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துடும் உங்களுக்கு. 16 lakhs ஆவடியில் Q3 வண்டி தான், தாராளமாக வாங்கலாம். செம்மல. ஸோ ஃபஸ்ட்டு காரே இந்த கார் காமிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா கியாலேருந்து செல்டோஸ் அளவு பார்த்தீங்கன்னா ஜிடி லைன் டாப் மாடல் 7-speed டிசிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது இந்த வண்டியில். டீடைல்ஸ் கொடுங்க. இது வந்து 2020 மாடல் சிங்கிள் ஓனர். ஓகே. 10,000 kilometers தான் ரன் ஆயிருக்கு. ஜிடிஎக்ஸ் டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக் எங்களுக்கு பெட்ரோல் வண்டி இது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18 lakhs கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸ் அது. புது வண்டியாக போனால்? புது வண்டி போனீங்கன்னா 22 lakhs வருங்க. ஓ, ஸோ இவ்வளோ சீக்கிரமாக சேல் பண்ணுறதுல நமக்கு ஒரு வெறும் 10,000 kilometers தான் ஓடி இருக்குது. ஃபுல்லி ஜென்யூன் கம்பெனி சர்வீஸ் இது. ஸோ ஜிடி அப்படின்றதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சார்? பார்த்தீங்கன்னா சன்ரூப் இருக்கும், வெண்டிலேட்டர் சீட் இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, 12.5 inches டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு, இதில் எல்லாமே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து போஸ் ஆடியோ தான். ஸோ அதனால் ஆடியோமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரீமியம் வண்டி ஈக்குவலாக இருக்கும் இது கூட. ஓகே ஓகே. இதுவும் ப்ரீமியம் வண்டி தானே? ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடாலேருந்து ஆக்டோவியா, ஸோ A4க்கு ஈக்குவலான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நல்ல பட்ஜெட்டில் கம்மி ப்ரைஸ் தான் சார் இது. என்ன சார் நீங்கள் எஸ்காஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் காசாகவே போயிட்டுருக்கு. இல்லை, நிறையா கஸ்டமர்ஸ் என்கொயரி இருக்குது, அதனால் நம்ம வர வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2015 சிங்கிள் ஓனர், 90,000 ரன் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக் பெட்ரோல். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 lakhs போட் பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் அது. 11 lakhs ரொம்ப கம்மி தான் சார். புது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 வரும் இன்றைக்கி ஆன்ரோடு கஸ்டம். ஸோ 2-liter இன்ஜின் இல்லை? நம்ம 2-liter இன்ஜின், பனோரமிக் சென்ட்ரோப் இருக்குது, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. ஓகே. டிரான்ஸ்மிஷன் டைப் ஆட்டோமேட்டிக் தான் அது. ஸோ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், நம்ம ஆட்டோமேட்டிக் பயங்கரமாக இருக்கும். அதோட கியர் ஷிஃப்டிங் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். பிக்கப்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. லாங் டிரைவிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு ஃபினான்ஸ் சார்? ஃபினான்ஸ் இதுக்கு 80% பண்ணலாம் அது. ஸோ நம்மகிட்ட வந்து சங்கீதா மேம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இப்போ வந்து மற்ற காரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறாங்க. ஹாய் மேம். ஹாய் சார். சொல்லுங்கள் சார், நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா. வெர்னா இது SX ஆப்ஷனல். இது இயர் பார்த்தீங்கன்னா 2018 சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் வந்து ஜஸ்ட் 56,000 தான் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்பேக், ஏபிஎஸ் அலாய்வில், சன்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11.25 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90% அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வெர்னா. எல்லோரோட ஃபேவரட் வெஹிக்கிள் இது. 2014 ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 60,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 610 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இது டாப் அண்ட் மாடல் SX. இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக், ஏபிஎஸ் அலாய்வில்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சார், இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வெர்னா. 2012 சிங்கிள் ஓனர் வண்டி, பெட்ரோல் வேரியண்ட்டு. SX இது. SX ஆப்ஷனல், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும் உங்களுக்கு. ஏர்பேக், ஏபிஎஸ்ஸும் வந்துடும் உங்களுக்கு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 95,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ஜென்யூன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 460 தான் கேட்குறாங்க. ப்ரைஸ் அதுலேருந்தும் நெகோஷியபிள் தான், ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது.
இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கோடா ராபிடு. ராபிடு 2017 பெட்ரோல் வேரியண்ட்டு ஸ்டைல் ப்ளஸ்ஸு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 71,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7 lakhs கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90% அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா செவர்லட் ட்ரூஸு. ட்ரூஸில் இது டீசல் வேரியண்ட்டு டாப் மாடல். இதில் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு சன்ரூஃபோடு அட்டாச்சில் இருக்கும். டீசல் வேரியண்ட்டு செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 98,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 625 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சியாஸு நெக்ஸா ப்ராடக்ட்டு 2017 பெட்ரோல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 65,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 760 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90-95% அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ். எட்டியாஸில் 2012 மாடல் இது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் தான், ஆனால் சிங்கிள் யூசேஜ் தான் வந்திருக்கு. இப்போ எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி நேம்லேருந்து இண்டிவிஜுவலாக ஒரு கஸ்டமர் நேமுக்கு மாறி இருக்கு. அதனால் சிங்கிள் யூசேஜ் தான் இது. ஆனால் ஓனர்ஷிப் வந்து செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர் வந்து 95,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டு தான் இது வண்டி. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டீசல் வேரியண்ட்டு. இது அலைவில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு நியூ ஷேப் அலைவில்ஸ் போட்டிருக்காங்க. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 550 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட் எட்டியாஸ். ஓகே, ஸோ டொயோட்டா எட்டியாஸ் வந்து நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க சார், மைலேஜில் வந்து உங்களுக்கு இப்போதைக்கும் நல்லா மைலேஜ் தர வண்டி எட்டியாஸ் பெஸ்ட் ஆஃப் த ஒன் வைக். பெட்ரோலே அவ்வளோ கொடுக்கும், டீசல் சொல்லவே. ஆமாங்க சார். நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டோ கேப்சரு. கேப்சர் 2018 டீசல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர். இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா RXZ. கிலோமீட்டர் வந்து 74,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ஜென்யூன் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே 95% லோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற கார் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட்லேருந்து ட்ரைபர். ஸோ ட்ரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-seater ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கார் வந்து ரெனால்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண கார் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எஸ்காஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து கொடுங்க சார். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டோ ட்ரைபரு 2019 RXZ டாப் அண்ட் மாடல். ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். 7-seater வெஹிக்கிள். பெட்ரோல் வேரியண்ட்டு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 28,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ஹிஸ்ட்ரியில் இருக்குது வண்டி. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 665 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் 90-95% அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா கியா செல்டாஸு. செல்டாஸில் இது வந்து 2019 மாடலு. டீசல் வேரியண்ட்டு மேன்வல். இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 62,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ஜென்யூன் ஹிஸ்ட்ரி வெஹிக்கிள் தான். இதோட கியா செல்டாஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு. HGK வேரியண்ட்டு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 lakhs கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90-95% அவைலபிளாக இருக்குது. ஸோ மேலே வந்து ரேப் பண்ணியிருக்காங்களா? ஆமாங்க சார், ஒயிட் வித் ஆரஞ்சில் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸு. எக்கோ ஸ்போர்ட்ஸில் 2015 மாடல் இது. டைட்டானியம் ப்ளஸ்ஸு. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரும். ஏர்பேக் ஏபிஎஸ் அலாயவில்ஸ் எல்லாமே வந்துடும். டீசல் வேரியண்ட்டு. இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 90,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 570 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸு. எக்கோ ஸ்போர்ட்ஸ் 2017 டீசல் வேரியண்ட்டு 10+ சிங்கிள் ஓனர். 80,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 640 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டு டிசைரு. டீசல் வேரியண்ட்டு VDI வேரியண்ட் இது. 2018 செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர் 48,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 710 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90-95% அவைலபிளாக இருக்குது. இப்போ ஷிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா டீசல் வேரியண்ட் வந்து ஸ்டாப் பண்ணதுனால கொஞ்சம் டிமாண்டான ப்ராடக்டாக தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டு டிசைரு. 2017 மாடலு. டீசல் வேரியண்ட்டு VDI சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 59,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 710 கேட்குறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90-95% அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டு ஷிஃப்ட்டு டிசைர் இருக்குது. ஆமாம், ரெண்டுமே டீசல் தான். ஆமாம், இது வந்து சிங்கிள் ஓனர், அது செகண்ட் ஓனர். ஆமாங்க. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் எலைட் i20 டீசல் வேரியண்ட்டு. 2015
செகண்ட் ஓனர். இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 84,000 ரன் ஆயிருக்கு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல். இது வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 555 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் லைன் அப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் எலைட் i20 டீசல் வேரியன்ட் 2015 சிங்கிள் ஓனரு ஆஸ்ட்ரா வேரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய்வில்ஸ் எல்லாமே வந்துடும். கிலோமீட்டர் 94,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 625 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 ஆக்டிவ் 2015 சிங்கிள் ஓனர் பெட்ரோல் SX ஆப்ஷனல் டாப் அண்ட் மாடல். ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய்வில்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 610 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 92-95% அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதிலேருந்து பலினோ. ஸோ பலினோ வந்து ஒரு ப்ரீஓன் மார்க்கெட்டில் ரொம்ப ரேரான கார், யாருமே வந்து மோஸ்ட்டாக சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த காருமே இன்றைக்கி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அது வந்து ப்ளூ கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க சார். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி பலினோ நெக்ஸா ப்ராடக்ட்டு 2017 செகண்ட் ஓனர் பெட்ரோல் வேரியன்ட் ஜீட்டா டாப் அண்ட் மாடலு. இதில் வந்து ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய்வில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 31,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 615 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 92-95% அவைலபிளாக இருக்குது. நம்ம லைனப்பில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோக்ஸ் வேகன் போலோ 2019 செகண்ட் ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ். இதோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துடும் இது உங்களுக்கு பேஸ் மாடலாக இருந்தாலும். இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 615 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாசன் சார் 2017 ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வெஹிக்கிள். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 69,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 660 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ப்ரியோ 2012 செகண்ட் ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 34,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது வண்டி. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 345 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பேர் டீசல் வேரியன்ட்டு 2015 சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 65,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 510 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ. டியாகோவில் இது 2016 மாடலு பெட்ரோல் வேரியன்ட்டு எக்ஸிட் டாப் அண்ட் மாடலு. ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய்வில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 36,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 440 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90% அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயிலேருந்து வென்யூ. இப்போ வந்து ரீசெண்டாக ஃபேஸ்லிஃப்ட் ஆனதுக்கு முன்னாடி மாடல், ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி சப் 4 மீட்டரில் இருக்கிற ஒரு கார். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் காராக என்ட்ரி காரை நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த கார் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூவு. ஹுண்டாய் வென்யூவில் 2019 பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 50,000 ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது வண்டி. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 975 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 92-95% அவைலபிளாக இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய்வில்ஸ் எல்லாமே வந்துடும். சன்ரூஃப் மாடலும் கூட. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான். டாடா நெக்ஸானில் 2019 பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். இது வேரியன் பார்த்தீங்கன்னா எக்ஸட் ஏ ப்ளஸ்ஸு சிங்கிள் ஓனர். 35,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ஜென்யூன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 895 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 92-95% அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயிலேருந்து கிரிட்டா. அது வந்து இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஓனில் தான் வந்து வாங்க முடியும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அது ஃபேஸ் ஃபிட் பண்ணி அது வந்து வேறு ஒரு ஷேப், அது வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் இந்த ஷேப்போட ஃபேன்ஸ் வந்து இந்த காருக்காக நிறைய வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் எஸ்காஸில் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க சார். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரிட்டா 2016 எஸ்எக்ஸ் டீசல் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 lakh ஓடி இருக்குது. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் தான் சார் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாலேருந்து ஹாரியர். ஸோ இந்த ஹாரியரில் இந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரேட். ரொம்ப பார்க்குறதுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ இந்த காருமே எனக்கு வந்து நமக்கு வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. டீடெயில்ஸ் சார். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஹாரியரு. ஹாரியர் இது டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டி. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸட் ஏ ப்ளஸ் டாப் வேரியன்ட்டு. ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய்வில் சன்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். 2020 சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 36,000 தான் ரன் ஆயிருக்கு. ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19.90 கேட்குறாங்க,
ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90-95% அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-சீட்டர் லைன் அப் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் கணக்கில் இருக்குது, பயங்கர ஹைட்டு, எல்லாமே வெயிட்டு எல்லாமே வந்து சொல்லலாம். வந்து ஃபோர்ட்லேருந்து எண்டோவர். ஆமாங்க சார். இட் இஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபோர்ட் எண்டோவர் 2017 மாடல், டைட்டானியம் ப்ளஸ் டாப் அண்ட் மாடலு. உங்களுக்கு ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், சன்ரூஃபும் மூன் ரூஃபும் வரும் உங்களுக்கு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 lakh ரன் ஆயிருக்கு, ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது. டீசல் ஆட்டோமேட்டிக்கு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19.75 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது, 90-95% லோன் அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஹெக்ஸா. ஹெக்ஸாவில் 2018 மாடல் இது, டீசல் வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 48,000 ரன் ஆயிருக்கு, ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. எக்ஸ்இ வேரியண்ட்டு பேஸ் மாடல். பேஸ் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஃபியூச்சர்ஸ் லைட்டாக மாறும் சார், பேஸ் மாடல்ன்றதுனால உங்களுக்கு அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எதுவுமே வராது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1215 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90-95% அவைலபிளாக இருக்குது. ஸோ 7-சீட்டர் கார் ஒரு 12 lakh பட்ஜெட்டில் வாங்குறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப டஃப். ஆமாங்க சார், டாடா ப்ராடக்ட்டும் போது உங்களுக்கு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும். 7-சீட்டரில் மைலேஜ் நல்லா தரக்கூடிய வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாவன் தான். நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா எக்ஸி வித் 500 W6 2015 சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர் 1 lakh ரன் ஆயிருக்கு, ஃபுல் கம்பெனி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 925 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் 90-95% அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் லைனப்பில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மஹேந்திரா டியூவி 300 W8 2016 செகண்ட் ஓனர் ஆட்டோமேட்டிக் டீசல். இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 69,000 ரன் ஆயிருக்கு. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 675 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குது. சார் நெக்ஸ்ட் பார்க்குற கார் வந்து பார்த்திங்கன்னா என்ன கார்னு சொல்லவே எனக்கு தெரியல பாருங்கள். இது லோகோலாம் ரொம்ப புதுசாக இருக்குது, இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாடிஃபை பண்ண கார் அப்படிலாம் வந்து கிடையாது, அதோட லோகோவே அதுதான். ஷாங்யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார். ஸோ மஹேந்திராவும் ஷாங்யாங்கும் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணி ஒரு வந்த ஒரு கார். அதில் வந்து ரெக்ஸ்டான் அப்படின்றது தான் காரோட நேம். ஸோ இதுக்கு வந்து சர்வீஸ் வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திராலே நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஒரு 2.8 liter இன்ஜின் இதில் இருக்குது, அண்ட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வரைக்குமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கார், உங்களுக்கு தெரியாத கார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானுமே வந்து பார்க்குறேன். ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து எஸ்காஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் விஷயமே, மஹேந்திராவோட கொலாபரேஷன் ஆன ஒரு கார். ஸோ டீடைல்ஸ் வந்து கொடுங்க சார். நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெக்ஸ்டான். ரெக்ஸ்டான் 2012 செகண்ட் ஓனர் டீசல் வேரியன்ட் சார். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ரன் ஆயிருக்கு, ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது வண்டி. இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 கேட்குறாங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள். ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சங்கீதா மேம் நமக்கு வந்து இங்கே இருக்க எல்லா காரோட டீடைல்ஸும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய டெக்னிக்கல் டீடைல்ஸாக நிறைய நாலேஜ் இருக்குது உங்களுக்கு காசில். சூப்பர், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆ, எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்து விஷயமே, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்காஸ் வந்தீங்கன்னா சங்கீதா மேம் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார், ஷோராக. மோசஸ் பார்த்து, மோசஸோட வீடியோ பார்த்துட்டு வர நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆ, அப்படிங்களா? கண்டிப்பாக கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய காசு வந்து காமிச்சிருந்தோம், இதை தவிர இன்னுமே லோ பட்ஜெட் காசு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு காசு இருக்கா எஸ்காஸில்? கண்டிப்பாக சார், நாங்கள் எந்த ப்ரைஸில் நீங்கள் கஸ்டமர்ஸ் கேட்டாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓ, அதுவுமே பண்ணி தரீங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேடம் காண்டாக்ட் பண்ணலாம். ஆமாம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கீங்க, உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வந்து எஸ்காஸோட கலெக்ஷன் எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் செல்வம் சார், வழக்கம் போல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ இந்த டைம் வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபர், லாஸ்ட் டைம் வந்துட்டு 10 liter 20 liter தான் சொல்லியிருந்தோம். இந்த டைம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் எல்லாமே ஃபுல் டேங்க் பண்ணி தரலாம். எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வண்டி வரைக்கும் எல்லா வண்டியுமே ஃபுல் டேங்க் ஃபியூல் பெட்ரோல் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வித் ஃபாஸ்ட்ராக் பண்ணி தரலாம். மீண்டும் மீண்டும் உங்களோட சப்போர்ட். ஆமாம், எங்களை வந்து நெகிழ வைக்குது. ஏன்னா என்னோடய i20 ஃபுல் டேங்க் பண்ண முடியல சில டைமு. நீங்கள் பண்ணித்தரோம், கண்டிப்பாக பண்ணித்தரோம். நீங்கள் செகண்ட்ஸ் கார் வாங்கினோம்னா ஒரு டைம் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுங்கள், வந்து டெஸ்டே பாருங்கள். பெஸ்ட் ப்ரைஸும் கண்டிப்பாக பண்ணித்தரோம். இங்கே இருக்கிற கார் இல்லாமல் வந்து 3 lakhs பெரிய வண்டி வந்து எஸ்யூ டைப் வந்து இனோவா, கிறிஸ்டா எல்லாமே நம்மளோட அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வண்டி அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறோம். தேங்க்யூ. இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணுமே நம்மளை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவாங்களா, ஒரு அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது நிறைய பேர் கவலை இருக்கும். ஸோ எஸ்காஸ்க்கு வாங்க, உங்களுக்கு நல்லாவே ட்ரீட் பண்ணி உங்களை வந்து நல்ல ஒரு கார் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பண்ணித்தரேன். தேங்க்யூ ஸோ மச். குட், தேங்க்யூ சார். ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் வந்து சூப்பர் காசோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மோசஸ் அண்ட் செல்வம் சார் அண்ட் எஸ்காஸ். ஓகே, தேங்க்யூ.